ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாருமே எஃப்டிக்கு கொடுக்கக்கூடிய வட்டி வீதத்தை தாழ்ந்து 5% அளவுக்கு குறைச்சிட்டாங்க. எஃப்டி வைக்கணுமா, 5% தான் தருவேன், வேணும்னா வெயி இல்லைன்னா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2 மாதங்கள்ல 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கிட்ட வந்து குமிஞ்சிச்சு. மார்ச் 23 பங்கு சந்தை தடால்னு விழுந்தது. அதோட எக்கோவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என்ஐவி எல்லாம் நெகட்டிவ்ல போக ஆரம்பிச்சது. உடனே இந்த ஹெச்என்ஐன்னு சொல்லுவாங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதிகமான பணம் உள்ளவங்க, அவங்க மார்க்கெட்ல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. பொதுவாக எடுக்கக்கூடியவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே டெட் ஃபண்ட்ல வச்சிருவாங்க. இப்போ நம்ம பிராங்க்லின் டெம்பிள்டன் கொடுத்த ஷாக்ல எல்லாரும் ஆடி போயிருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் மறுபடியும் பேங்க் தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல அவங்க கொடுக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் கொடுத்து தீட்டாங்க, மீதியெல்லாம் எஃப்டியா வச்சாங்க. நம்ம நடுத்தர மக்களை பார்த்தோம்னா முக்காவாசி பேர் சேலரிட் பீப்புள், மாத வருமானம் உள்ளவங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதால நிறைய பேருக்கு சேலரி ஒன்றும் குறையல, அதே அளவு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கோவிட் புண்ணியத்துல செலவு 30% குறைஞ்சிருக்கு. சோ இதனால அவங்களும் அவங்க பணத்தை பேங்க்ல விட்டு வச்சாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால பேங்க்ல உள்ள டெபாசிட் வந்து நான் சொன்ன மாதிரி 4 லட்சம் கோடிக்கு மேல போயிடுச்சு. பேங்க்குகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ஆர்பிஐ என்ன பண்ணுது, நீ வந்து 7% அளவுக்கு தான் வட்டி விகிதம் வச்சு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 7%க்கு கடன் கொடுத்து இவங்க நம்மளுக்கு 9% டெபாசிட்க்கு வட்டி கொடுக்க முடியுமா, கண்டிப்பா முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வட்டி விகிதத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. கோட்டக் பேங்க் இன்னும் அதிரடியா போய் 4.75% தான் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பட் எல்லா பேங்க்ஸும் இப்படி இல்ல, இன்னும் சில பேங்குகள்லாம் கொஞ்சம் அதிகமான அளவு வட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசிபி, அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்இன்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், இவங்கெல்லாம் 7-7.25% கொடுக்குறாங்க. பந்தன் பேங்க் வந்து 6.5% கொடுக்குறாங்க. ஃபாரின் பேங்க்ஸ்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து அபவ் 6% கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 8% கொடுக்குறாங்க. ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 8.5% கொடுக்குறாங்க. சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 9% கொடுக்குறாங்க. இப்படி நீங்க பேங்க் பஜார்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், வேரியஸ் வட்டி விகிதங்களை வந்து எல்லா பேங்க்குகளும் கொடுத்துட்டு இருக்காங்க, அதிகமாவே கொடுக்குறாங்க. எஸ்பிஐ மாதிரி பெரிய வங்கிகளே 5% தான் கொடுப்பேன்னு சொல்லும் போது இந்த குட்டி குட்டி பேங்க்ஸ் எல்லாம் எப்படி 7% அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, இவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்க, சோ நம்மளோட கவனத்தை அவங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வழி அதிகமான வட்டி விகிதம் கொடுக்கறது. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடி இருக்கு, பணம் அதிகமா தேவைப்படுது. ஒரு பக்கம் ஆர்பிஐ வந்து இந்த ரேஷியோஸ் எல்லாம் எங்கிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நிர்பந்திக்கும். இன்னொரு பக்கம் அவங்க ஏற்கனவே மார்க்கெட்ல என்சிடிஸ் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனுக்கு உண்டான வட்டியெல்லாம் ஒழுங்கா செலுத்தலைன்னா அவங்க ரேட்டிங் கம்மியாகி வேற வேற பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இவங்க அதிகமான அளவு லோன் கொடுத்தாதான் அவங்களுக்கு அதிகமான அளவு லாபம் பெற முடியும். சோ இந்த மாதிரி பல காரணங்களால அவங்க அதிகமான அளவு நம்மளுக்கு வட்டி கொடுத்து டெபாசிட்டை வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒண்ணுதான், இந்த பேங்க்ஸ் எல்லாம் எவ்வளவு சேஃப், நம்ம இதுல எல்லாம் பணத்தை போடலாமா அப்படிங்கிறது தான். இந்த பேங்க்ஸ் எல்லாம் எவ்வளவு சேஃப்னு யாராலையும் உறுதி சொல்ல முடியாதுங்க. எஸ் பேங்க் போன கதை நம்மளுக்கே தெரியும். 3 வருஷம் முன்னாடி எஸ் பேங்கை பத்தி அப்படியே அதை மகிமை கொடி கட்டி பறந்தது, அதுல ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் அதுக்கு விருதுகள் வந்து குனிஞ்சது. இந்த ஜனவரி மாசம் அதுல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க பணத்தை வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன கேரண்டி சொல்ல முடியும் எந்த பேங்க்குமே? சோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட பேங்க்ல போடுறதுக்குன்னு வச்சிருக்கிற பணத்துல ஒரு மேஜர் போர்ஷனை பெரிய பெரிய பேங்க்குகள் ஸ்டாண்டர்ட் பேங்க்குகள்ல போட்டுட்டு, ஒரு சின்ன போர்ஷனை நம்ம ஆசைக்கு கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு இந்த சின்ன பேங்க்குகள்ல போடுறது உத்தமம் அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசும்போது இன்னொன்னு முக்கியமா சொல்லுங்க, என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வைக்கும்போது எந்த கம்பெனிலயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், ஈல்டுன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து ரெண்டு கம்பெனி கம்பேர் பண்ணி எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெட்டர் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னாக்கா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பாக்கணுமே தவிர ஈல்ட பார்க்க கூடாது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஈல்டுங்கிறது வந்து காம்ப்ளிகேட்டட், அதுல நிறைய விஷயங்கள் கலந்துருப்பாங்க. சில கம்பெனிஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் எடுப்பாங்க, சில கம்பெனிஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டாக்ஸ் எக்ஸம்ஷனும் எடுப்பாங்க. நம்மளுக்கு எந்த கம்பெனி எந்த பேராமீட்டர் எடுத்திருக்குன்னு தெரியாது. அதனால அவங்களுடைய இது ரொம்ப ஈல்டு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா அது என்னென்ன பேராமீட்டர்ஸ் கலந்துருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ பெட்டர்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் தான் நம்ம ரெண்டு கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எடுத்து பார்க்கணும். So with that, I will sign off. I wish you all the very best.